இப்ப மூன்று ஆண்டுகள் இருக்கின்ற தமிழ்நாடு அரசை மட்டுமே வந்து குறை சொல்றது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க பாமக, நீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கும் பொழுது 5 நிமிடங்கள் எடுத்துதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு அதிமுக கூட்டணி வச்சாங்க. மேல்பாடி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து தலித்துகள் உள்ள விடக்கூடாது. உள்ள இந்த விவாதத்தை இது பாருங்க, தயவு செய்து நான் திரும்பி சொல்றேன், அனாவசியமா ஒரு புதுத்தளத்தில் என்ன பேசவே தேவையில்லை சார். இன்றைக்கு இந்த விவாதத்தை திசை திருப்பும் விதமா இருந்தா தடுத்துடலாம், உடனடியா தடுங்க. இல்ல இல்ல, அவர் உடனடியா சொல்ல வரணும்னு புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன இல்ல சார், அவர் அந்த வார்த்தையின் மூலமா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை உங்க காதல விழுந்தா இல்லையா சொன்ன பிரச்சனை எனக்கு புரிஞ்சது. எனக்கு காதல விழாம இல்ல, நான் இங்க கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கேன். இல்ல திரு பாலா, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருக்க முடியாது. இல்ல இல்ல, அவர் பொறுமையா இருக்க முடியாது. என்ன கருத்தை சொல்ல வர்றாங்கறதே அனுமதிக்க முடியாது. அப்புறம் ஜனநாயகம் இல்ல இல்ல கிடையாது. இல்ல இல்ல, நான் மீண்டும் சொல்றேன் திரு பாலா, என்ன ஒரு நிமிடம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல் நிலைப்பாட்டை கூட்டணி தொடர்பாக என்ன வேணாலும் சொல்லுங்க, அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் இந்த என்எல்சி தொடர்பு இல்லாத ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த நொடி வரை பாமக பேசினதும் விடுதலை சிறுத்தைகள் பேசினதும் ஒரே மாதிரிதான் கேட்டுச்சு. இல்ல இல்ல, எந்த மாற்றமும் இல்ல, ஒரே சொல்றேன். எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி மேல்பாதி திரௌபதி அம்மன் சொல்லுவதற்கு 1000 உதாரணம் என்எல்சி தொடர்பா இருக்கிறது. உங்களுக்கு அருகதையே இல்லை அதை பத்தி பேசுவதற்கு. பாமக மீது குறை சொல்ல, குற்றம் சொல்ல எந்த அடிப்படை மூகாந்திரமும் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது. நீங்க தயவு செய்து எல்லாம் பேசக்கூடாது. இது விவசாயிகள் பிரச்சனை. சம்பந்தமா பேசுறேன் திரு வன்னியரசு, நீங்க முடிச்சுங்க, நீங்க முடிச்சிருங்க. இந்த இந்த கருத்துக்குள்ள நீங்க தலைப்புக்குள்ள பேசுறீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்எல்சி தொடர்பா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மாறுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லுவார். திருவண்ணியர் அவர் கேட்கக்கூடிய கேள்வி அவருக்கான வாய்ப்பு. ஆனால் ஜனநாயக ரீதியா இல்ல, அவர் தொலை தொடர்பில் இருக்காரு. நாம இங்க இருந்து பேசி அவர் ஓவர்லாப் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சம்பந்தம் இல்லாம நீங்க சேர்ப்பது பதிவு பண்ணிட்டீங்க. அதை பதிவு பண்ணிட்டீங்க திரு வன்னியரசு. நீங்க இந்த மாதிரி பேசிதான் வந்து எதையும் பேச விடாம செய்யறது. நான் கேட்ட கேள்வி அவருக்கு ஆதரவான கேள்விதான். என்னோட வேலை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கான நேரம் தான். என்ன கேள்வி கேட்கறேன்னா அவருக்கு ஆதரவாக பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இவர் நம்முடைய பாலு அவர்கள் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பேச விரும்பவில்லை. நான் இது பத்தி உங்களையோ உங்கள் கட்சியோடும் அங்க இருக்கக்கூடிய கோயில் விரும்பல. நீங்க பேசக்கூடாது நேரடியாக. திரு வன்னியரசு இல்ல, அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும்னா தொடர்ச்சி என்பது பொது விவாதத்தினுடைய நாகரிகத்தை சிதைத்து விடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் கிட்டத்தட்ட ஒரே வரியில தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இருவரும். உங்களுக்குள்ள சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம், அதை வந்து நாம இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல. அதுக்கான ஒரு விவாதம் அந்த தலைப்பை வைப்போம். இல்ல அந்த தலைப்புல நான் கேட்கிறேன், அந்த தலைப்புல இருவரையும் அழைக்கிறேன், இருவரும் பேசுங்க. மின்சாரத்தை விக்குதுன்னு சொல்றோம்ல, அது இன்னைக்கு சொன்னோம், அது கூட இன்னைக்கு உடனடியா இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அதை தாண்டி
என்எல்சியினுடைய நிலக்கரியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இது அங்கு இவர்கள் என்எல்சி நிறுவனம் அங்கு இருக்கக்கூடிய நிலக்கரியை வெட்டி வணிகம் செய்யக்கூடிய வேலையை செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான இழப்பீடு, வேலை வாய்ப்பு, அங்கு இருக்கக்கூடிய அடிப்படை குடிநீர் தர பிரச்சனை, இதெல்லாம் அந்த மக்களுக்கு இதையெல்லாம் தான் நம்ம எடுத்து சொல்றோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்பது வெளி உலகத்திற்கு வரப்படாமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காரணத்தினால் தான் அங்கே இந்த அளவிற்கு என்எல்சி தாக்கம் என்பது உருவாகி இருக்கிறது. அதை திசை திருப்பக்கூடிய முயற்சியை யார் மேற்கொண்டாலும் பொறுப்பு எனக்கு. ஒரு செய்தி சொல்றேன், 2021 டிசம்பர், 2022 மார்ச், ரெண்டு முறை வந்து மாநிலங்களவையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறாரு. பேசுவதற்கு அங்க இருக்கின்ற அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு. இவர் சொன்னது என்ன அப்படின்னா வந்து நிலம் கையகப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லல, இடைவெளிக்கு விஷயத்துக்கு வந்துருங்க. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், தமிழ்நாடு அரசு இந்த 3 ஆண்டுகளில் எந்த நிலங்களும் எடுக்கவில்லை. ஏற்கனவே எடுத்த நிலங்களில் 1 கோடி ரூபாய் இழப்பீடு ஏக்கருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவர்களுடைய நிலங்களை நீங்க வாங்கிட்டு நீங்க வந்து அதானிக்கு கொடுப்பதற்கு யாரு? நீங்க ஒட்டுமொத்தமா இங்க வந்து நிலங்கள் பாதிக்கப்படுது, வளங்கள் பாதிக்கப்படுது, இங்க வந்து நச்சு புகை ஏற்படுது. அப்ப இந்த நிலங்களை வந்து நீங்க அதானிக்கு கொடுப்பதற்கு, இந்த நிலங்களை வந்து நீங்க வந்து எடுத்து கொடுப்பதற்கு, அதே விஷயத்த பாமக சொல்லிருக்கு, அதேதான் விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். கூட்டணி கட்சியாக இருந்தாலும்